வணக்கம். கெட் தி அன்ஸ்போக்கன். இந்த வீடியோட டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ. இந்த டைட்டில் பின்னாடி ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதை இருக்கு, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ ஊர் ஃபுல்லாக கொரோனா கொரோனான்றாங்க நிறைய. இந்த ஊரில் எவ்வளோ கவுண்ட் இறந்துருக்காங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நிறைய நியூஸ் கேட்டுட்ருக்கோம். இதனால் எல்லாருமே ஒரு விதமான ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. சும்மா அது ஒரு ஜாலியாக நம்ம இது கொண்டு போகலாம். இப்போ நான் இது முன்னாடி வீடியோஸில் வந்து அந்த மஞ்சள் தண்ணி மேட்டர் சொல்லியிருக்கேன், ப்ளஸ் இந்த எலுமிச்சம்லாம் சொல்லியிருக்கேன். சில பேர் எலுமிச்சம் ஜூஸ் குடிச்சு எனக்கு தலையில் நீர் கொத்துக்குச்சு, சளி பிடிச்சிக்கிச்சின்லாம் சொல்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை ஆக போகிறது இல்லை. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. எலுமிச்ச பழத்தையே நீங்கள் ஒரு சுட தண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்காது, நல்லாயிருக்கும். இன்னொன்று, அந்த மாதிரி குடிச்சிட்டு உடனே படுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ அது ஒரு பக்கம் விட்டுருங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இத்தனை கவுண்ட்டு பாதிக்கப்பட்டிருக்கு, இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றது நம்ம மனசில் ரெஜிஸ்டர் ஆகுதே தவிர, அதே நியூஸில் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லியிருக்காங்க, இத்தனை லட்சம் பேர் சரியாக இருக்காங்க, கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு சரியாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அதை நான் என்ன பண்ணேன், கூகுளில் போட்டு எப்படி வந்து அவங்க வைரஸ் வந்தவங்க எப்படி தானாக சரியானாங்கன்றத தேடி பார்க்கும்போது சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். கொரோனா வைரஸ் வந்து ஒரு ஒரு 100 வைரஸ் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த 100 ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த்தில் இருக்காது, ஒரே மாதிரி தமிழில் வீரியம் சொல்லுவாங்க, ஒரே மாதிரி இருக்காது. ஸோ கம்மியான வீரியத்தில் இருக்க ஒரு வைரஸோ, இல்லைன்னா மீடியம் லெவலில் வீரியத்தில் இருக்க ஒரு வைரஸோ உங்கள் உடம்புக்குள்ளே போச்சுன்னா, உங்கள் உடம்புல அப்போ வந்து ஒரு மீடியம் லெவல் சாதாரணமான ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா அது அந்த வைரஸை சாகடிச்சிடும், அந்த வைரஸை சரிப்படுத்திட்டு வெளியில் வந்துடும் அந்த வைரஸ். ஸோ அந்த வைரஸ் உங்கள் உடம்புக்குள்ளே போனதும் உங்களுக்கு தெரியாது, அழிஞ்சு வெளியில் வந்ததும் தெரியாது. இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன், அந்த எதிர்ப்பு சக்தி தான் கீ ஃபேக்டர், அதுதான் முக்கியம். நம்ம அதை வந்து எப்படி மேம்படுத்தணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். எல்லாமே நான் சொல்கிறத விட நீங்கள் சில விஷயத்தை தேடி தெரிஞ்சிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. பாதாமில் இருக்குது, பேரிச்சம்பழத்தில் இருக்குது, எலுமிச்ச பழத்தில் இருக்குது, இது எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும். இந்த ஸ்டார்டிங் லெவலில் வந்து வைரஸே வந்தால் கூட அந்த ஸ்டார்டிங் லெவல் மிட் லெவல்லாம் நம்மளே சரிப்படுத்திக்க முடியும். இந்த ரொம்ப அந்த வீரியம் அதிகமான இருக்கிற வைரஸ் உங்களுக்குள்ளே வந்து சிவியரானால் தான் நம்மளுக்கு அந்த மெடிக்கேஷன் ஹெல்ப் ரொம்ப தேவைப்படுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் பாருங்கள். அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னு சொல்கிறாங்க, என்னென்ன சாப்பாடு பொருளெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு நம்மக்கிட்ட வருதோ அதெல்லாம் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் அதை தவிர்க்க முடியாது, அது இல்லாமலும் போக முடியாது. பட் இந்த மாதிரி சூழ்நிலையில் வீட்டில் முழுக்க முழுக்க சமைச்சவங்க மட்டும் சாப்பிடுங்க, அதுவும் ஒரு விதத்தில் அந்த எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது உண்மையிலே நடந்த கதை. எனக்கு வந்து ஒரு 3 முன்னாடி டெங்கு ஜுரம் வந்தது. டெங்கு ஜுரமும் மலேரியா மாதிரி கொசுக்கடினால வர்றது. ஒரு நாள் ஆஃபீஸில் நான் சாயந்தரம் உடம்பு ரொம்ப நடுக்கம் வந்தது, ஜுரம் வந்தது, எனர்ஜி சுத்தமாக இல்லை, ஒரு மாதிரி தோண்டு போயிடுச்சு, நடக்கவே தெம்பில்ல. அப்புறமா கிளினிக்கில், சென்னையில் இருக்க கிளினிக்கில் காட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்க, பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்ததில். பிளேட்லெட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அதுதான் அந்த WBC ஒயிட் பிளட் செல்ஸ், அதுதான் அந்த எதிர்ப்பு சக்திக்கு ஒரு முக்கியமான ஒரு செல் விஷயம். அது உங்களுக்கு கம்மியாக இருக்குதா, நீங்கள் உடனே பெட்டில் அட்மிட் ஆகிடுங்க, குளுக்கோஸ் ஏற்றணும் தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த டெங்குக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் மருந்தணும்னு கிடையாது, குளுக்கோஸ் ஏற்றணும்னாங்க. சரி நான் பார்த்துட்டு வரேன்னு நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே பாண்டிச்சேரிக்கு வந்து நான் இங்கே கிளினிக்கில் காட்டும்போது நீங்கள் உடனே அட்மிட் ஆகிடுங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது பிளேட்லெட்ஸ் அப்படின்னாங்க. சரி நான் அட்மிட் ஆகிட்டேன், 1 ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அந்த 1 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சரியாயிட்டீங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சிட்டாங்க. அந்த 1 டெங்குக்காக அவங்க எதுவுமே மருந்தெல்லாம் கொடுக்கல, ஒரு இன்ஜெக்ஷன் கிடையாது, ஒரு மருந்து டேப்லெட் எதுவுமே கிடையாது. அவங்க கொடுத்ததெல்லாம் அந்த குளுக்கோஸ் ஏற்றுனாங்க அந்த 1, ஏன்னா எனர்ஜி ஃபுல்லாக போயிடும் இந்த பிளேட்லெஸ், அந்த எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சுன்னா. அவங்க சைடில் அது பண்ணாங்க, ப்ளஸ் என்ன அட்வைஸ் பண்ணாங்க, நிறையா தண்ணி குடிங்க, நிறைய நீர் ஆதாரம் குடிங்க, அதுவே சரியாக போயிடும். அதை தான் செஞ்சேன். அந்த 7 வீட்டிலேருந்து நிறைய ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க, இந்த பப்பாளி இலையை அரைச்சி கொடுத்தாங்க, அகைன் அட் இஸ் லிக்விட், என்னென்னலாம் சாப்பிட்றீங்களோ அது லிக்விட் ஃபார்மில் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கொரோனான்றது எப்படி ஒரு வைரஸோ அதே மாதிரி தான் அந்த டெங்கு கொசு கடித்தாலும் அந்த கொசு ஸ்டிங்கு மூலியமாகவாது, அந்த கொசுவோட ரத்தத்து மூலியமாகவது, அந்த ஒரு பாக்டீரியாவோ ஏதோ ஒரு வைரஸோ தான் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நம்மளை அந்த மாதிரி நம்ம சிஸ்டத்தை கெடுக்குது. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், நீங்கள் அந்த இம்யூன் சிஸ்டத்தை ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி பயம் இருக்கு, நம்ம படத்தேவையில். ஸோ நான் இது மூலிமா தண்ணின்றது ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்ல வரேன். சாதாரணமாகவே உங்களுக்கு ஒரு சளி ஜுரம் வந்தால் கூட நீங்கள் சுடத்தண்ணி எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஏரியாவுக்குமே நம்மளுக்கு தண்ணி ரொம்ப வேறுபட்டு இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே இருக்க ஒவ்வொரு அந்த கெமிக்கல் காம்போசிஷன் ரொம்ப வேறுபட்டு இருக்குது.
அதனால நீங்க தண்ணியில எவ்வளோ கெட்ட பொருட்கள் இருந்தாலும் நீங்க ஒன்ஸ் அதை பாயில் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே அழிஞ்சிடும். அதனால தான் சளி பிடிச்சாலும் சரி உடம்பு சரியில்லாலும் சரி சுட தண்ணி குடிங்கன்றதுக்கு அர்த்தம் தான். அதனால நீங்கள் சளி சாதாரணமாக இப்போ உங்களுக்கு சளி பிடிச்சா கூட அந்த சுட தண்ணி குடிங்க ரெகுலராக, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சுட தண்ணி குடிங்க. அது நோய் எதிர்ப்பு சக்தியும் வரும் தண்ணி அதிகமாக குடிச்சா. ப்ளஸ் மற்றதும் நான் சொன்னது இந்த பேரிச்சம்பழம் பாதம் எதிர்த்து இருக்குதோ இதுக்காக எல்லாமே வாங்க வேணாம், இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. முழுக்க சமைச்ச சாப்பாடு சாப்பிடுங்க, ஒன்றுமே பயப்பட தேவையில்ல. சாதாரணமாக இந்த நிலைமை சீக்கிரமாக மாறிடும். அப்புறம் வேற என்ன சொல்ல வந்த இன்னொரு விஷயம், சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம சாதாரணமாக வர சளி பிடிச்சாலே நம்ம இதை கொரோனாவை சம்மந்தப்படுத்தி நம்ம தேவையில்லாத பயம் படும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஏதோ வீட்டில் ஏதோ துடைப்பீங்க, அந்த டஸ்ட்டு உங்கள் மேலே பட்டு மூக்கு உள்ளே போய் டஸ்ட் அலர்ஜி ஆகி ஒரு தும்மல் தும்முவீங்க, பக்கத்தில் இருக்கவங்க பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கொரோனாவாக இருக்குமோ. அதனால சாதாரணமாக சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த தயிர் மோர் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, குறைச்சிக்கோங்க, சுத்தமாக வேணாம் இல்லை, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படியே சளி பிடிச்சாலும் நீங்கள் யூஸ்வலாக சளிக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்களோ அதை எடுங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், இவ்வளோ மருந்து தயாரி பண்ணுறாங்க. இப்போ தொண்டை வலிக்கு வந்து அசித்ரோமைசின்னு ஒரு டேப்லெட் சொல்கிறாங்க, அந்த மாதிரி தலைவலிக்கு டோலோ 65 சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டாகவே இருந்தாலும் எல்லாருக்குமே அது செட் ஆகாது. நம்ம நான் அகைன் அண்ட் அகைன் அதான் சொல்கிறேன், நம்ம உடம்புன்றது மனுஷங்களோட உடம்புன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறு வேறு மாதிரி. ஸோ இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான மருந்து, இந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே அது சரிப்பட்டு வராது. 100 பேர் குடிக்கிறீங்கன்னா 20 பேருக்கு அந்த மருந்து வேலை செய்யாது, ஒத்துக்காது. அது எல்லாமே இருக்கட்டும், ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், அலோபதியாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, சளி வந்து நீங்கள் எது செஞ்சோ அது சரியாகுதோ. சில பேருக்கு லெமன் குடித்தாலே சரியாயிடும், நான் லெமன் ஜூஸ் தான் குடிப்பேன். லெமன் ஜூஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் எதுவும் ஐஸ் போட்டு குடிக்கிற மாதிரி இல்லை, அது வேறு. இது லெமன் ஜூஸும் நான் கொஞ்சம் சுட தண்ணியில் குடிப்பேன், எனக்கு அது சரிப்பட்டு வரும், நான் அதையே ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு எது சரிப்பட்டு வருதோ, சில பேருக்கு வெறும் அந்த தைலம் தடவுனா சரியாக போயிடும், சில பேருக்கு வேறு ஏதாவது பிடிச்சது சாப்பிட்டா சரியாக போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சளி வராமல் பார்த்துக்கோங்க, வந்தாலும் அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சரிப்படுத்துருங்க. இதுதான் ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஓகே, இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும்னு நினைக்கிறேன். பயப்படுத்தாமல் ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம். எப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னா, ஒரு தேவையான ஒரு நாலேஜோ ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லைன்னா தான் ஒரு பயம் வரும். உங்களுக்கு இந்த அவேர்னஸ், இந்த நாலேஜ், இந்த எது இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கும் தைரியம் சொல்லலாம். ஓகே, நான் அந்த டைட்டில் விஷயத்துக்கு வரேன். ரொம்ப முக்கியம் இப்போ இந்த டைட்டில் எப்படி வந்துச்சுன்னா, நேற்று நைட்டு நான் சாப்பிடாம கொஞ்சம் உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, இல்லை அடுத்த வீடியோவுக்கு என்ன டைட்டில் போடலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப முக்கியம் இப்போ அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், தேங்க்ஸ், டைட்டில் கிடச்சிருச்சு, வா சாப்பிட போகலாம் அப்படின்ட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் கேம். தேங்க்யூ. ஸோ தைரியமாக இருங்க, நியூஸ் 1000 வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். ஸோ பேசுறது பேசட்டும், என்ன வேணால் வெளியில் நடக்கட்டும், நீங்கள் தெளிவாக நீங்கள் அந்த ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா சூப்பராக பாஸ் பண்ணிட்டு வரலாம். இன்னும் நம்ம நிறைய ஓட போகிறோம் அடுத்த வர நாட்களில், அடுத்த மாதம், அதுக்கப்புறம்லாம் வேறு மாதிரி எல்லா விஷயத்தையும் வேறு மாதிரி பார்க்க போகிறோம். வேலையை வந்து வேறு மாதிரி பார்க்க போகிறோம், குடும்பத்தை வேறு மாதிரி பார்க்க போகிறோம், எல்லாமே மாறப்போகுது. எல்லாமே ஒரு குட் சேஞ்ச் தான், எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஸோ ரெடி ஃபார் த ரன். அதுக்கு இது ஒரு பெரிய ரெஸ்ட் உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் வேணும்னு நினச்சி வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். And keep supporting this channel. நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.